பிஞ்சு மாணவர்கள் பசித்து வயிறோடு படிப்பை துவங்கக்கூடாது என்பதற்காக காலை உணவு திட்டத்தை கோவையில் உள்ள ஒரு அரசு பள்ளி செயல்படுத்தி வருகிறது. மாணவர்களை ஈர்க்க இலவச போக்குவரத்து வசதி, விடுப்பெடுக்காமல் வரும் மாணவர்களுக்கு பரிசு என அசத்தி வரும் இந்த பள்ளி குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கோவை வெரைட்டி ஹால் பகுதியில் மானிய தோட்டம் அரசு நடுநிலைப் பள்ளி உள்ளது. 99 மாணவ மாணவிகள் மற்றும் 5 ஆசிரியர்களுடன் இப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் மாநகராட்சி துப்புரவு பணியாளர்களின் குழந்தைகள் அதிக எண்ணிக்கையில் படிக்கின்றனர். குடும்பச் சூழல், வறுமை உள்ளிட்ட காரணங்களினால் இவர்களின் பெரும்பாலானோர் காலையில் சாப்பிடாமலேயே பள்ளிக்கு வந்தனர். இதையடுத்து சில ஆண்டுகளுக்கு முன்பு அப்போதைய பள்ளி தலைமை ஆசிரியர் பிரின்ஸ் சாலமன் மாணவர்களுக்கு காலை உணவளிக்கும் திட்டத்தை கொண்டு வந்தார். இன்று வரை இந்த திட்டம் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. பிரியாணி அரிசி, குருண் அரிசியில பாசிப்பருப்பு, தேங்காய் எல்லாம் திருவி போட்டு சத்தோட கொடுக்கறதுனால காலையில பசங்க வரும்போது சாப்பிடாம வந்தாலும் இது அவங்களுக்கு நல்லா தெம்ப கொடுக்குது. பாத்தீங்கன்னா முதல்ல பிரேயர்ல எல்லாம் மயங்கி விழுவாங்க, சோர்ந்து சோர்ந்து போவாங்க. இப்போ பசங்க வந்து கஞ்சி, வீட்டுல சாப்பாடு இல்லைனாலும் இங்க தைரியமா வந்துடுறாங்க. கஞ்சி குடிச்சிட்டு பசங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில் இலவச போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர். அது மட்டுமின்றி விடுப்பு எடுக்காமல் பள்ளிக்கு வரும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் பரிசுகள், நன்றாக படிக்கும் மாணவர்களுக்கு ஸ்டார் மாணவர் என்ற அந்தஸ்து வழங்கப்படுகின்றன. சத்துணவுக்கு வந்து தேவையான இதெல்லாம் நாங்களே பரிமரிச்சுக்குவோம். முருங்கைக்காய், கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டிருக்கோம். பப்பாளி மரம் எல்லாம் நாங்களே வச்சு, சீத்தாப்பழம் மரம் எல்லாம் நாங்களே வச்சு டீச்சர் வந்து அந்த பழத்தை வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க. பெஸ்ட் ஸ்டூடெண்ட் பேட்ஜ் அதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. யார் வந்து ஒரு மாதம் லீவ் எடுக்காமல் வராங்களோ அவங்களுக்கு வந்து இது ப்ரைஸ் எல்லாம் கொடுப்பாங்க. படிப்போடு ஒழுக்கத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் இந்த பள்ளியில் தன் குழந்தைகளை படிக்க வைத்ததற்காக பெருமைப்படுகிறார் சாலியா பானு. நான் வந்துட்டு சரி என் குழந்தைய ஒரு எக்ஸாம்பிளா இருக்கட்டும்னு கொண்டாந்து சேர்த்துனேன். அதுல வந்துட்டு கொண்டாந்து சேர்த்ததுல தங்கத்தை விட வைரமாக்கி தந்துட்டாங்க. டீச்சருக்கு எல்லாம் இருந்தாங்க, நல்லா கோச்சிங், நல்லா இது. அதுக்கப்புறம் என் குழந்தைகளை படிக்கிறத பார்த்துட்டு இந்த வீதியில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் கொண்டாந்து சேர்த்துனாங்க. மாணவர் எண்ணிக்கை அதிகரிக்கும் நிலையில் இடப்பற்றாக்குறை நிலவி வருகிறது. பழைய பள்ளி கட்டிடத்தை இடித்து புதிய வகுப்பறைகள் கட்டும் முயற்சி நடந்து வருகிறது. இம்முயற்சிக்கு உதவிகளை எதிர்பார்க்கின்றனர் பள்ளி ஆசிரியர்கள். எல்லா வகையிலும் இந்த பள்ளி மற்ற பள்ளிகளுக்கு ஒரு முன்னோடி என்றால் அது மிக இல்லை. ஏழை மாணவர்களின் நலனுக்காக காலை உணவு, வாகன வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் இங்குள்ள ஆசிரியர்கள் பள்ளி மாணவர்களுக்கு செய்து கொடுத்துள்ளனர். இது போன்ற பள்ளிகளினாலும் ஆசிரியர்களினாலும் மட்டுமே அரசு பள்ளிகள் உயிர்ப்புடன் இருக்கிறது என்றால் அது மிகையல்ல. பிரசாந்த், நியூஸ் 18, தமிழ்நாடு.